வணக்கம் வீவர், சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி ஸ்பினாச் மஷ்ரூம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கட்டு பாலக்கீரையை கழுவி சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாய் இதில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, பிரியாணி இலை, லவங்கம், சோம்பு, அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ரெண்டு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் எல்லாம் இதில் சேர்த்து வதக்கிடலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்ததும் மஷ்ரூமில் இருந்து தண்ணி எல்லாம் நல்லா வெளிவந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததும் இதில் கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரை விழுது இதில் சேர்த்து வதக்கிடலாம். இந்த கீரையிலேருந்து தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரையும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ ஒரு கேப்சிகமுக்கும் இதில் கட் பண்ணி சேர்த்துட்றேன். ரெண்டு கப் அளவுக்கு, ரெண்டு அளவுக்கு அளவுக்கு அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாலு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு அளவுக்கு அரிசிக்கு நாலு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். சுவையான மஷ்ரூம் ஸ்பினாச் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட எடுத்து சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ரொம்ப அருமையான சாப்பாடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே போல் கீரையில் அந்த கசப்பே தெரியாது. கார்னிஷ்காக இது போல் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். நீங்களும் ஹெல்த்தியான காளான் பாலக்கீரை ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.